நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு அரசியலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றாக இணைந்து அரசியலை பயணத்தில் மேற்கொண்டால் ஒரு மகத்தான வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிடுறோம். இதில் அமையார் சசிகலா இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், ஓ பன்னீர்செல்வமாக இருக்கட்டும், இவர்கள் மூவரும் ஒன்றாக இணைந்து ஒரு அரசியலை செய்ய வேண்டும், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு ஒருங்கிணைந்த நிலையிலே ஒரு பொதுச்செயலாளரை தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த நிலைக்கு இன்னும் பக்குவத்திற்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்கார். அதை தடுத்து நிறுத்தக்கூடிய வகையில் சில விரோதிகள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த விரோதிகள் என்பதை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கணக்கு என்னன்னா எடப்பாடி பழனிசாமியே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்தால் நாம 39 தொகுதி பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளையும் வெற்றி பெற்று விடலாம் என்று கணக்கிட்டு வைத்திருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓட்டு வங்கி சுத்தமாக குறைந்து விட்டது என்று சொன்னாலும் கூட நம்ம பல பேர்கிட்ட கேட்கும்போது அங்கே போனால் அந்த அதிமுகட்ட தான்ப்பா ரெட்டலை சின்னத்தை தான்ப்பா கை போகுது அப்படிங்கிறாங்க. அப்போ 20% ஓட்டு நிரந்தரமாக இருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நிரந்தரமாக இருக்கிறது. அது எந்த இடத்துல மாறும்னா தென் மாவட்டங்களில் மாறும். மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களில் அது மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சரி, இப்போ அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தென்பகுதியில் மாறும்போது அது கூட்டணிக்கு கொடுக்க போகிறாருனா கூட்டணிக்கு யார் வரப்போகிறாங்க? பிரச்சாரத்துக்கு மறுபடியும் பவுன்சரோரோட எடப்பாடி பழனிசாமி போக முடியுமா? அதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. பிரச்சாரத்துக்கே போக மாட்டார் இன்னும் சொல்லப்போனால். இந்த எம்பி தேர்தலில் தோற்றாலுமே பரவாயில்லை என்கிற நிலைக்கெல்லாம் வந்து இப்படியான அரசியலை செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். டிசம்பர் 5 மேலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக அமையார் சசிகலா அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிடுறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி, பொதுவான கட்சி, அனைவருக்கும் சொந்தமான கட்சி, மக்களுக்கான கட்சி என்று நினைத்து கொண்டு இருக்கிற வேளையிலே ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியை விட்டு நீக்குகிறார்கள். அமையார் சசிகலா அவர்களை அதற்கு முன்பாக நீக்குகிறார்கள். இந்த நிலைகளெல்லாம் மாறி அனைவரும் ஒன்றாக இணைந்து தேர்தலை சந்திக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றி பெற்றுவிடும், இதில் பாரதிய ஜனதா கட்சி அந்த நிலைக்கு கொண்டு போகாமல் அமையார் சசிகலா அவர்களை பொதுச் செயலாளராக கொண்டு வர வேண்டும், இல்லை என்றால் அவர்களை உட்கார்ந்து பேசி ஒரு தீர்வுக்கு வாங்கணும், இல்லைனா நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குகளை துரிதப்படுத்தி பண்ணணும். அது எப்போ பண்ணுவாங்கன்னா டிசம்பர் 5 மேலே பண்ணுவாங்கங்கிறாங்க. இல்லை இல்லை 2024 எடப்பாடி பழனிசாமியே பண்ணுவார்னா 2024 எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலை சந்திக்கிற பொழுது நிச்சயமாக மரண அடியாகத்தான் விழுவும். இதில் ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒன்றும் வெற்றி என்பது சாத்தியமில்லை. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இப்போ இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்கள், ஒன்றிய செயலர்கள்லாம் நாம் இந்த கட்சிக்கு வேலை செய்கிறோம், ரெட்டலை சின்னத்துக்கு இருக்கோம், எம்ஜிஆர் அம்மா இருந்த கட்சி அப்படின்னு பயணித்து கொண்டு இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி இந்த வீம்பு பிடிப்பதை கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்தாக வேண்டும். இவர் வந்து ஒட்டுமொத்தமாக இவர் சம்பந்தி மூலமாக கிட்டத்தட்ட 50,000 கோடி பதுக்கி வச்சுருக்காரு அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். இவர் உண்மை கண்டறியும் சோதனை நடத்தணும் அப்படிங்கிற செய்தியை நம்ம வெளியிடுறோம். இப்போ டிடிவி தினகரன் வந்து இந்த தேர்தலில் எவ்வளோ ஓட்டு எடுக்க போகிறாரு, அதிமுகவுக்கு பிளவு ஏற்படுத்தக்கூடிய வகையில் செய்ய போகிறாரா அப்படின்னா இன்னும் இருக்கக்கூடிய அமமுக முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் தட்டி தூக்க போகிறாங்க. இப்போ செந்திலுக்கே வந்து குறி வச்சாங்க, செந்தில்நாதன்கிறவருக்கு செந்தில்நாதன் கொஞ்சம் வசதி படைச்சவர், அதனால் போக மாட்டேங்கிறார். கஷ்டப்பட்டு உழைச்சி கடனாடி ஆளுக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்லாம் யார் அவங்களுக்கெல்லாம் தூக்க 1 கோடி 2 கோடின்னு கொடுத்து தூக்கலாங்கிற முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து விட்டதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா எப்படி தான் நீங்கள் அந்த 1 நபரை 2 நபரை தூக்கினாலும் அவர்கள் பின்னாடி 500 பேர் வரப்போகிறாங்களா? இப்போ சீனிவாசன் திருச்சியில் வந்து சீனிவாசன் வந்த அமமுகவிலேருந்து அதிமுகவுக்கு வந்தார், எத்தனை பேர் வந்தாங்க கூட? கிடையாது. அதே போல் மனோகரன் வந்து அமமுகவிலேருந்து வந்தார், டிடிவி தினகரன்ட்ட 40 கோடி ரூபா ஆட்டையை போட்டுட்டு அதிமுகவுக்கு வந்தார், அவர் என்ன ஒரு 500 பேர்த்த கூட்டிகிட்டு வந்தாரா? ஒரு ஆளும் வரலையே. கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாமே நொந்து போய் வெந்து போயிருக்காங்க. ஆனால் நீங்கள் மேலே இருக்கிற ஆளுக்கு மட்டும் பணம் கொடுத்தீங்கன்னா எப்பா மனோகரன் நீ வா, உனக்கு 1 கோடி பணம், எத்தனை நிர்வாகி கூட்டு வர்றியா, அத்தனை பேர்த்துக்கு 5-5 லட்சம் பணம் அப்படி சொன்னால் சரி. ஆனால் ஒட்டுமொத்தமாக மனோகரனே ஆட்டையே போட்டுக்கணும், எனக்கு வந்து லால்குடியை மணப்பாறையும் பிரித்து ஒரு மாவட்ட செயலாளர் கொடுங்க, லால்குடியில் பாதி மணப்பாறையில் பிரித்து ஒரு மாவட்ட செயலாளர் கொடுங்கன்னு சொல்லி இளங்கோன்ட்டு போய் தொங்கு தொங்குன்னு தொண்ணிட்டு இருக்காரு. அது திண்டுக்கல் பூட்டு மாதிரி சாவி வந்து யாருக்கிட்ட இருக்கு? அது ஒட்டுமொத்த ஆட்களும் செங்கோட்டையனும் வேலுமணியும் இவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணுறது சரியில்லை அப்படிங்கிறது மாதிரி கண்டிச்சிருக்காங்க. மாவட்ட செயலருடைய பவரை குறைக்கிறதுக்கு 2 தாலுகாவுக்கு 1 மாவட்ட செயலர்னு கொண்டு வந்தாலும் கொண்டு வருவார். அப்படியான ஒரு நிலைப்பாடுகள்லாம் ஈடுபட்டதுனால தான்
அந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளே அங்கே வந்து புகச்சல் ஏற்பட்டு எடப்பாடி பழனிசாமி சரிபட்டு வரமாட்டார். ஆகையினால வேலுமணி நீங்கள் தான் பொறுப்புங்கிறது மாதிரி பல மாவட்ட செயலாளர்கள் அண்ணா வேலுமணி அண்ணா எஸ்பிஎன்னே நீங்கள் தான் இது வந்து கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி யார் யாரெல்லாம் தனக்கு சாதகமான ஆட்கள் அப்படிங்கிறத முடிவு பண்ணி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணினார். ஆனால் அது முடியலை. அதாவது இங்கே வந்து எம்ஜிஆர் விசுவாசியாக இருக்கக்கூடாது, அம்மையார் ஜெயலலிதா அவருடைய விசுவாசியாக இருக்கக்கூடாது, சசிகலாவோட விசுவாசியாக இருக்கக்கூடாது, டிடிவி விசுவாசி, டிடிவி விசுவாசி அதிமுகவில் யாரும் கிடையாது. வெளிப்படையாக சொல்கிறான், டிடிவி விசுவாசி அதிமுகவில் யாரும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அமமுக கட்சியில் இருக்கிறவங்களே பாதி பேர் வந்து அம்மையார் சசிகலாவோட விசுவாசி தான், அங்கேயும் வந்து டிடிவியோட விசுவாசி கிடையாது. இங்கே திருச்சியில் இருக்கக்கூடிய 2.5 பேர் கொண்டவர் என்ற ஒரு தடவை தகவல் சொன்னார், நாங்கள் அம்மையார் சசிகலாவை நம்பி தான் டிடிவி தினகரன்கிட்ட போனமே தவிர டிடிவி தினகரனை நம்பி நாங்கள் போகலை அப்படின்னாங்க. ஆகையினால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அமமுக விசுவாசி கிடையாது, டிடிவி விசுவாசி கிடையாது. டிடிவி கட்சியில் இருக்கிறவங்களே பாதி பேர் வந்து அம்மையார் சசிகலாவோட விசுவாசியாக இன்றைக்கி இருக்காங்க. சரி, இங்கே இருந்தால் நமக்கு இங்கே ஒரு பொறுப்பு இருக்கும், அம்மையார் சசிகலாட்ட நம்ம போய் பார்த்தோம்னா அவங்க கூட என்ன ஃபோட்டோ எடுத்துக்கலாம், பொறுப்பு கிடையாது. ஸ்ரீரங்கத்துக்கு அம்மையார் சசிகலா வந்தாங்க, முசிறிக்காரர் ஒருத்தர் போய் பேசினார், கட்சியை விட்டு தூக்கிட்டார். ஆகையினால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி பிளவுபட்டு இருக்கிற நிலையெல்லாம் பயன்படுத்தி தான் திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரத்தை பயன்படுத்தி இப்போ நம்ம வந்து கொடநாடு வழக்கில் நான் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேன், அதாவது எப்பெல்லாம் வந்து அம்மையார் சசிகலா அவர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துறது மாதிரியான மூவ் பாயிண்ட் ஓடிட்டுருக்கோ அப்பெல்லாம் வந்து கொடநாடு வழக்கை பற்றி 4 ஊடகங்களை வச்சு பேச வைக்கிறது. புரியுதுல உங்களுக்கு? அப்போ பேச வைக்கும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவார், பேசாமல் கவனம் வந்தார். ஏன்னா இவங்களுக்குள்ளே அதிமுகக்குள்ளே இருக்கிற ஆட்களே திமுகவுக்கு அங்கே கோயம்புத்தூர் செல்வராஜ் போன்ற ஆட்கள்கிட்ட தகவல் சொல்லிடுறாங்க, இன்றைக்கி வந்து இந்த விஷயத்த பேசுனாங்க, அம்மையார் சசிகலா அவர்களை வந்து அவைத்தலைவராகவோ அல்லது பொதுச்செயலாளராகவோ கொண்டு வந்துடலாம், அவங்களுக்கு கையெழுத்து போடுற உரிமையோடு கொண்டு வரலாம், கையெழுத்து போட உரிமை இல்லாமல் கொண்டு வரலாம், இரண்டு விதமாக பேசிக்கிறாங்கன்னு சொல்லி கோயம்புத்தூர் செல்வராஜ் மூலமா தகவல் பண்ணுவோனே. அப்போ என்ன பண்ணுவாங்க, இன்னும் இருக்கக்கூடிய அவங்களுக்கு சாதகமான ஊடகங்களை வச்சு குடநாட்டில் இப்படி நடந்துச்சுன்னு 4 ஊடகங்களை வச்சு பேச வைக்கிறது. அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவார், அப்போ கவனருங்கப்பா கொஞ்ச நாள் அப்படின்வார். அப்போ டிசம்பர் 5 மேலே வருதா, 2024 வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலை சந்திக்க போகிறாரா, 2026 வந்து அம்மையார் சசிகலா இணைஞ்சிக்க போகிறாங்களா, 2024 படுதோல்வி அடைஞ்ச பிறகு மீண்டும் அமைந்து ஒரு கூட்டணி அமைக்க போகிறார்களா அப்படிங்கிற ஒரு குழப்ப நிலையிலையும் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், ஓ பன்னீர்செல்வமாக இருக்கட்டும், அம்மையார் சசிகலாவாக இருக்கட்டும், எல்லோருமே மனிதர்கள் தான். அவர் கவுண்டர்னால் இவங்க கல்லறி, இவர் கல்லர்னால் அவர் மறவர், எல்லோருமே மனிதர்கள் தான். நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் ஒரு செய்தியில், எல்லாத்துக்குமே மூக்கு முன்னாடி தான் இருக்கும், பின்னாடி இருக்காது, எல்லாத்துக்குமே மூளை இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கும். சில பேர்த்துக்கு கொஞ்சம் அறிவு கம்மியாக வேலை செய்யும், சில பேர்த்துக்கு ஆணவத்தில் திமுரு பணங்கிற ஆணவத்தில் அம்மையார் சசிகலா அவர்கிட்ட வாங்கின பணத்தை அப்படியே கொண்டு போய் சம்பந்திட்ட பதுக்கி வச்சு பல இடங்களில் வச்சுருக்காரு. எடப்பாடி பழனிசாமியை உண்மை கண்டறியும் சோதனை நடத்துங்கன்னு சொல்லி நம்ம பல வகையில் செய்தி போட்டுருக்கோம். இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திராணியற்ற ஆட்சியாக இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லலை, பொதுமக்கள் சொல்கிறாங்க. நான் ஆட்சிக்கு வந்த பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர்களை சிறையில் தள்ளுவேன், தனி நீதிமன்றம் அமைப்பேன், தனி காவல் நிலையங்களை அமைத்து அவங்க தனி சிறையை அமைத்து நான் வந்து அவங்களை சிறையில் அடைப்பேன் என்று இன்றைய முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருமான ஸ்டாலின் அவர்கள் பேசினார்கள். அவர் கொடுத்த வாக்குறுதியை எதையுமே நிறைவேற்றவில்லை. மது ஆலைகளை மூடுவேன் என்று சொன்னால் மூடவில்லை, மதுக்கடைகளை மூடுவேன் என்று சொன்னால் மூடவில்லை, முன்னாள் அமைச்சர்களை தூக்கி ஜெயிலில் வைப்பேன்னாரு, குடநாடு வழக்கில் யார் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சு எடப்பாடி பழனிசாமியை தூக்கி ஜெயிலில் வைப்பேன்னாரு, வைக்கல. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியும் ரகசிய உடன்பாடு வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்று தகவல் கசிக்கிறது. ஆகையினாலே இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் படுதோல்வி அடைய வேண்டிய நிலைமை வருமா, அல்லது ஒரு 20 மேல பெறப்பட்ட தொகுதியை பிடிக்குமா, 2014 அதிமுக பிடிச்சிச்சு, 2019 திமுக பிடிச்சிச்சு, 2024 மறுபடியும் திமுக பிடிக்குமானா, அதற்கான வாய்ப்புகள் குறைவாகத்தானே இருக்குது. ஏன்னா எம்பி தேர்தலில் தொடர் வெற்றியை இதுவரை யாரும் பெற்றதில்லை. ஏன்னா இப்போ வந்து அம்மையார் கலைஞர் கிடையாது, இது அம்மையார் ஜெயலலிதா கிடையாது, கலைஞர் கருணாநிதி கிடையாது, ரெண்டு பேருமே இப்போ இல்லை. அப்படிங்கும்போது நட்சத்திர தலைவர்கள் என்பதே கிடையாது. இப்போ அதிகாரத்தில் இருக்கிறாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, அதனால் அவர் நட்சத்திரமாக இருக்கலாமே ஒழிய உண்மையாகவே நட்சத்திர தலைவர்கள் என்று இன்றைக்கு யாரும் பெரிய அளவுக்கு கிடையாது. அப்படிங்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் எம்பி தேர்தலில் வெற்றி பெறுமானா, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இல்லை, இல்லை இருக்கிறது என்று இரண்டு விதமாக சொல்லப்பட்டாலும், மகளிர் உரிமைத்தொகை கொடுப்பதனால் இவர்கள் வந்து
MP தேர்தலில் வெற்றி பெற்று விடுவார்கள் என்று சொல்வதெல்லாம் அது ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறார்களே ஒழிய இவர்கள் முழுமையான வெற்றியை பெற்றுவிட முடியாது. எதுவாக இருந்தாலும் ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுக்கு பின்னர் தான் பல விஷயங்கள் வரும். ஆனாலும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தென் மாவட்டங்களை தவிர்த்து திருச்சியிலிருந்து இங்கிட்டு சென்னை வரல 20% ஓட்டு தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது என்பதற்கு மாற்று கருத்தை இல்லை. ஆனால் இது வெற்றி பெற வேண்டுமா என்று சொன்னால் அது ராஜேந்திர பாலாஜி சொன்ன மாதிரி டாடி தான் முடிவு செய்யணும். எடப்பாடி பழனிசாமியால் ஒரு காலமும் பெரிய அளவுக்கு வெற்றி வாய்ப்பு என்பது முடியாது. ஏன்னா அவர் ஏற்கனவே இருக்கிற மாவட்ட செயலரெல்லாம் நசுக்கிக்கிட்டே இருக்காரு. இளங்கோவன் தான் என்னமோ கொள்கை பரப்பு செயலாளர் போல எல்லா வேலையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் சேலத்தில். ஆகையினால இளங்கோவனும் திருக்குமரனும் கார்த்திகேயனும் சீனிவாசனும் இங்கே இருந்து இந்த திராவிடம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி பிடிக்க முடியுமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அம்மையார் சசிகலா அவர்கள் தலைமையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பயணிக்கிற பொழுது ஓபிஎஸ் எல்லாம் அம்மா நீங்கள் எந்த பதவி கொடுத்தாலும் கொடுங்கன்னு சொல்லி வந்துடுவார். அதை விட்டுட்டு இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேச்சை கேட்டுக்கிட்டோ அல்லது குடநாட்டுக்கு வழக்குக்கு பயந்துக்கிட்டோ இவர் வந்து அரசியல் பண்ணார்னா நிச்சயமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தும் வீழ்ச்சிக்குத்தான் செல்லும். இவர் எடப்பாடி பழனிசாமி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பயந்து தான் வேண்டும். சில ஊழல் முறைகேடுகளை வேணால் பெயரளவுக்கு சுட்டி காட்டலாம். ஆனால் கொள்ளை சம்பவங்கள் குடநாட்டிலே நடந்திருக்கிறது. ஏன்னா 4-3 பேர்த்துக்கு மேலே இறந்துருக்காங்க. அப்போ அந்த அவருடைய ஆன்மா சும்மா விடுமா அப்படின்னு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அளவுக்கு அதிகமாக உப்பு தின்றிருக்கிறார். தண்ணி குறைவாக கூட குடிக்கவில்லை. ஆகையினால அவர் தண்டனை அனுபவிக்கக்கூடிய காலம் விரைவிலே வருகிறது. என்னதான் சொன்னாலும் அவர் கட்டுப்பட மாட்டார். இல்லை இல்லை, பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, டெல்லி வரலையும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, அம்மையார் சசிகலா தான் பொதுச் செயலாளராக வரப்போகிறாரு அப்படின்னு ஒரு தகவலும் வருகிறது. எப்படி எம்என் நடராஜன் அவர்கள் மறைமுக அரசியல் செஞ்சாரோ அதை கூட எம்என் நடராஜனோட உறவினர்கள் டெல்லியில் இருந்துக்கிட்டு சில லாபியெல்லாம் பண்ணிக்கிட்டு அம்மையார் சசிகலா அவர்களே பொதுச் செயலாளராக கொண்டோன்னா வேலைகளை செய்கிறார்கள். அதனால தான் ஜெயாடிவியும் சரி நமது எம்ஜிஆர்லையும் சரி அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா சின்னம்மா அப்படின்னு அவங்க போட்டுக்கிறாங்க. அதை எடப்பாடி பழனிசாமியால் தடுக்க முடியாது. ஆக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அம்மையார் சசிகலா அவர்கள் இணைந்து பொதுச் செயலாளராகவோ அல்லது அவைத்தலைவராகவோ அல்லது இவர் பொதுச் செயலாளராக இருந்து கொண்டு முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியோ அப்படியான ஒரு நிலை வரும். அதற்குள்ள இவருடைய காலங்கள் எல்லாம் இவருடைய உடல் அமைப்புகள் விதிகள் இவருடைய விதிகள்லாம் முடிய போகுதா அப்படிங்கிறத வச்சு தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யார் கையில் போகும் தெரியும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஆன்மாவும் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய ஆன்மாவும் யாரை காட்டுகிறதோ அவர்கள் தான் பொதுச் செயலாளராக வர முடியும். அதற்கு யாருக்கு அந்த கொடுப்பனை இருக்குன்னு தெரியல. காலம்தான் பதில் சொல்லும் என்ன நடக்கப் போகிறது. 1000 தான் இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் ரொம்ப விரக்தியில் இருக்காங்க. என்ன நடக்கப் போகிறது விரைவிலே நம்ம அடுத்த ஒரு காணொலியில் பார்ப்போம். நன்றி.